ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான ஒரு விங்க்லெட் ட்ரை எப்படி செய்யறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg அளவுக்கு விங்க்லெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா கலருக்காக சேர்க்குறது. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் கேசரி பவுடர் கூட கொஞ்சமாக கலந்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கோம். அப்புறம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 முட்டை. இதெல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்தானதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் இது மேரினேஷனில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன்லாம் மசாலாலாம் நல்லாவே வந்து ஊறி வந்திருக்கு. கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் போட்டு நல்லா வந்து மசாலா மேலே, அதாவது சிக்கன் மேலெல்லாம் கோட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே இருக்க கலர் மாறிடும், உள்ளே வந்து சிக்கன் வெந்திருக்காது. இதை ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே வந்து சூப்பரான சிக்கன் விங்க்லெட் வந்து செஞ்சாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட டிடிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.